கணேஷ் தன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய படங்களை பட்டியலிடுவது மிக கடினம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் திரையில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஹீரோ, வில்லன், குணச்சித்திர நடிகர், காமெடியன், கதாநாயகர்களின் அப்பா, தாத்தா என அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்னும் அளவுக்கு அத்தனை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். சிந்து பைரவி, குருமூர்த்தி தொடங்கி பாலச்சந்தரின் பல படங்களில் அவரை பார்க்க முடியும். பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் மூலமாகத்தான் திரைத்துறையில் டெல்லி கணேஷ் அடியெடுத்தும் வைத்தார். குசேலராக டிராமாவில் நடித்தவரை குபேரனாக்கி அழகு பார்த்தவர் அவர்தான். ஆனால் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது கமல்தான். கமலின் ஃபேவரட் நடிகர்களில் பட்டியலில் டெல்லி கணேஷுக்கு எப்போதும் இடம் உண்டு. கமலுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் படங்களில் டெல்லி கணேஷ், நாசர், நாகேஷ், சந்தான பாரதி, ஆர் எஸ் சிவாஜி போன்றவர்களை நம்மால் எளிதாக பார்க்க முடியும். நாயகன், அவ்வை சண்முகி, தெனாலி, மைக்கேல் மதன காமராஜன், ஹேராம், அபூர்வ சகோதரர்கள் என எண்ணற்ற கமல் படங்களில் டெல்லி கணேஷ் இருப்பார். குணச்சித்திர நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த டெல்லி கணேஷை முழுநீள காமெடியனாக அங்கீகாரப்படுத்தியவர் கமல்தான். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லன் வேடம் என்றாலும் அவ்வை சண்முகி படத்தில் சேதுராம ஐயராக அவர் ஏற்ற கதாபாத்திரம் அவரை பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடிக்க வைத்தது. டெல்லி கணேஷை படத்தில் தெளிய வைத்து தெளிய வைத்து அடித்தது மணிவண்ணன் என்றாலும் அவ்வை சண்முகி மாமியை பின்பற்றி டெல்லி கணேஷ் சுவரியேறி குதிக்கும் காட்சியில் சிரிக்காதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் எல்லோரையும் சிரிக்க வைத்திருப்பார். கமல் குறித்து ஒருமுறை பேசும்போது கமலுடன் நடிப்பது எப்போதும் தனக்கு அலாதி பிரியமான ஒன்று என கூறியிருக்கிறார். சக நடிகர்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவர்களை திரையில் பிரகாசிக்க வைப்பதில் கமல் வல்லவர் என புகழாரம் சூட்டியிருக்கிறார் டெல்லி கணேஷ். அபூர்வ சகோதரர்களில் வரும் சர்க்கஸ் டைப் வில்லன் கதாபாத்திரத்தை அவரே அமுதனின் தமிழ் படத்தில் ஸ்பூப் செய்த வரலாறும் உண்டு. திரையில் வெளியான டெல்லி கணேஷின் கடைசி படம் கமல்ஹாசனின் இந்தியன் 2 என்பதுதான்.